கடற்கரையோரத்தில் என்னோட அழகிய கிராமம், இராணுவத்தின் கெடுபிடிகள் அதிகமான காலம். பக்கத்து ஊரில் இராணுவம் வாரானண்டா, உடனே ஆம்பளையல் பொடிகள் எல்லோரும் ஓடி வந்து எங்கட கிராமத்தில் தான் ஒழிப்பின என்ற மச்சான் அமலதாசும் அப்படித்தான். பருவம் வளர வளர அவனுக்கு இங்கு ஓடி வர விருப்பம். நாங்கள் அவனை ஒழிச்சு வைப்போம். எனக்கும் அவனில் விருப்பம். அப்பா கடலால வந்துருப்பே, தண்ணி குடுத்துட்டு வரேன். தனியா இருக்கிறீங்க, கவனமா. அமலி, அப்பா என்ன பேசுவே? என்னோட நீ கலைக்க மாட்டியா? அப்ப பழசையெல்லாம் மறந்துட்டியா? சைக்கிள் நான் மாட்டேன், அப்பா பேசுவேன். ஏ, ஏறடி என்ற பிறருக்க. ஏ நாம் இந்த பிள்ளைங்க காதை திரு உமக்கு என்ன? ஏதோ உம்மட விட்டு பிள்ளைங்க காதை வந்து தெரியணுமா இல்லை வந்து கேட்குறீர்? ஆ, என்னுடைய மச்சளத்தை நான் வந்து ஏற்றிட்டு போக கேட்குறேன். உம்முடைய வேலையை பார்த்துட்டு நீர் போ. தம்பி, நானும் எல்லாம் சொன்ன அவளை சைக்கிள் ஏற்றி வர வேண்டாம். அவன் ஊர் சனமெல்லாம் ஒரு மாதிரி ஆகாதீங்க. இனிமேல் மாமா உங்களோட பிள்ளைய நான் ஏற்றி கொண்டு வரேன் மாட்டேன், கதைக்கு மாட்டேன். வரட்டுமா? இல்லை மருமா, நீங்கள் கதையுங்கோ. கொஞ்சம் நில்லுங்க, எப்படி எங்கள் அப்பா வர போற? அப்பா கண்டா வட்டி போடுது.
தம்பி படிக்கிற மாதிரி அம்மாவை சொன்னியா? இல்லை ஐயா, நீங்கள் தனியாக கஷ்டப்படுறீண்டு. ஏன், என்னோட காசு இல்லைன்னு? அப்படியும் இல்லையா, தம்பி தங்கச்சியெல்லாம் படிக்கும். இல்லைடா, நான் உழைக்க மாட்டேன்னு. நான் தொழிற்சேன், நீங்கள் நான் தொழில் பழக்க. அவளுக்கு வருமான சொல்லுங்க, அவளை பள்ளிக்கூடத்தை எழுதி கொண்டு போச்சு. இதை நீ முதலே யோசிக்காத. நீங்கள் அவனை கீழ்த்தனமா நினைச்சுதான பேசுறேன். நீங்கள் இங்க பாருண்ணா, எங்களுக்கும் கூட உறவும் வேண்டாம். நீங்களும் இங்க வராதேங்க. அது அவனுக்கு வேற உங்களை பார்த்து செய்ய எங்களுக்கு தெரியும். என்ன வருமா, மரக்குத்தியில மரக்குத்தி மாதிரி இருக்கிறேன். தொழிற்பாடு சரியான குறவை மாமா, வேலை தூரம் இருந்தால் தொழில் போனது. ஏன் படிப்பேன், படிப்பேன்
அப்பா கஷ்டப்படுறானே மாமா. தங்கச்சியோட நான் தனியாக இருக்கேன், நான் அதை சேர்ந்து படிக்க வேண்டியது. தொடர்ந்து படிங்க. என்னென்னமே தொழிலே மட்டும் வந்துட்டு இனி நான் படிக்கணும் அதை நல்லா கேட்டேன். உங்களுக்கு என்னென்ன கோபம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை என்ன மாமா நான் கோபப்படுறேன். அப்படி போகணும். சரி பா. பெரியவா நீங்க போங்கனா இருக்க அமலை விட்டு போயிட்டு வாங்க. நீ போயிட்டு வா. சரி சரி. இந்த மாமாவே இங்க அணையில போல இருக்கு, மாமியே இங்க அணையில போல இருக்கு. அப்பா அம்மாவும் கடற்கரை போயிட்டு வீட்டில் ஒருத்தரும் இல்லத்தான் பக்கத்துல அடி. நான் மாட்டேன். வந்துடு. வெயில் நேரத்தில் வந்து மாட்டியிருக்கோம். வாங்க இருங்க. என்னண்ணே எப்படி சிவமா இருக்கிறீங்களே? என்ன முக்கியமான விஷயம் கழிக்க போற வேண்டிய நீ? இவ்வளவு அமலியை பற்றி தான் கதை இப்ப கொண்டு வந்தேன். அண்டைக்கு ஆமிக்காரன் ஊருக்குள்ள வந்தாங்கல்ல, அண்டு ஊர் சின்னமெல்லாம் ரோட்டுக்கு கொண்டு போனாங்க. அண்டைக்கு தான் அதான் ஏதாவது நடந்திருக்கணும். ஆமிக்காரர் வந்தால் படிய நங்கட விட்டாம வந்து நிக்கிறவன். அண்டைக்கும் வீட்டை தான் வந்து நின்றவன். அமலியும் தனியே வீட்டை நின்றவள். ஏதோ படியல அவசரப்பட்டு போச்சது போல கிடக்கு. இப்ப அமலி 3 மாதம் சுகம் இல்லாம இருக்கிறா. மச்சான் குடி, நல்ல நாள் நல்ல விஷயம் தான். குடி. அப்படின்னா மச்சான் நல்ல நாளை பார்த்து கதியா அழுத்தழுதுவோம். போ மச்சான், நல்ல நாளை பார்த்து நான் பாருன்னு.
என்ன நடந்தது? நீ போன ஞாய் இருக்கிறமே நடக்கறன எடுத்த நீ சுவாமியோட சொன்னியாடா இல்ல என்னடி யார சொல்லி இருக்கலாம் தானே ஓ மயனே மனஜ விழுங்க என்ன பக்கத்து வீட்டு மயிலண்ணர் வீட்டிலையும் ஒருவரும் இல்லை. காட்டு பக்கம் மூடி ஒழிப்போம். பாப்பா, உன் பேர் என்ன? என் பேர் அமளி. அமளி? ஆ, நீ எல்டிடி தானே? இல்ல சார், நான் எல்டிடி இல்ல சார், நான் படிக்கிறேன் சார், நான் எல்டிடி இல்ல. ம், போய் சொல்லாத. நீ எல்லாம் ஆம்பளை, ஆம்பி விட்டுட்டு தான் ஓடி. நீ
உன்னை நான் தனியாக விட்டு ஓடுனது பிள்ளாதான். என்னையே மன்னிச்சுக்கோ. நான் கெஞ்ச கெஞ்ச கதற கதற அவன் என்ன அலங்கோலப்படுத்தக்குள்ள அப்பே எங்கடா போனே. கெஞ்ச நடந்ததை மாமா மாமிட்ட சொல்லாத. நான் உன்னையே கட்டாயம் கல்யாணம் கட்டுவேன். உன்னை நான் நம்பலாமா? என்னையே நம்ப மரி. உன்னையை நான் கைவிட மாட்டேன். கல்யாணம் கட்டினா அப்புறம் நாமிக்காரன் கடுத்தவன் தான் அடியன்னு சொல்லி குத்தி காட்ட மாட்டிய. ஞாயிற்றுக்கிழமை பூசை போய் 10 மாசமா போச்சு. ஒளிப்பூக்களின் வாசனை நுகர காத்திருங்கள் அன்போரவர்களே. உங்களுக்கான எங்கள் முகவரி இலக்கம் 1002 ஒளிவீச்சு நிதர்சனம் திருநகர் கிளிநொச்சி. அடுத்த இதழ்வீப்பில் உங்களை காணும் வரை குளிர்ச்சிகரமான வணக்கங்களுடன் விடைகொள்கின்றோம். வணக்கம்.